அனைவருக்கும் வணக்கம். ராக்ஸ் உலகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ரக்ஷிதா. நம்ம 5-6 வயசுல என்னங்க பண்ணியிருப்போம்? ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், வீட்டுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸ்டடீஸ் அந்த டைம்ல கொஞ்சமாக தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்காது. பட் இதே ஒரு 6th standard வரும்போது கொஞ்சம் ப்ரெஷரைசிங்காக இருக்கும். ஸ்டடீஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற தாட் நம்மளுக்கு வந்திருக்கும், கரெக்டாக? ஏன்னா சயின்ஸே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு ஸ்ப்ளிட் ஆகும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் போயிருக்கும். பட் ஒரு 8 வயசு இருக்கிறவங்க யாராவது ப்ரொஃபஸர் ஆக முடியுமா? முடியாதா? யாருங்க சொன்னா? கண்டிப்பாக முடியும்னு ஒரு பையனே ப்ரூவ் பண்ணியிருக்கான். நான் அவனை பத்தி டீடைலா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சுபூர்ணோ பாரி அப்படின்ற பையன் வந்து April 9, 2012 அன்னைக்கு பிறந்திருக்கான். அவனோட மதர் டங் பெங்காலி. அவனோட அப்பா பேரு ரஷிதுல் பாரி. இவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன். அண்ட் அவங்க அம்மா பேரு ஷஹீதா பாரி. இவங்க வந்து த லவ் அப்படின்ற புக்கோட ஆத்தருங்க. இதுதான் அவங்களோட குட்டியான ஃபேமிலி. பட் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபர்ணம் பாரி ஒரு பிரில்லியண்டான, ஒரு டேலண்டடான சைல்டுங்க. இவன் 6 மாசத்துலேயே ஃபுல் சென்டென்சஸோட பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மெல்லாம் 6 மாசத்துல தவழ்ந்துருப்போம், இவன் நெக்ஸ்ட் லெவல் போய் பேசவே ஆரம்பிச்சிட்டான். அண்ட் 2 இயர்ஸில் அவங்கிட்ட நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும், எந்த குவெஸ்டின் ஆஃப் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்தாலும் அவனுக்கு சால்வ் பண்ணுற சக்தி வந்திருக்கு. எனக்கு இப்போவே மேக்ஸ்னாலே கொஞ்சம் பயம். அண்ட் மேக்ஸ் வந்து அவ்வளோலாம் எனக்கு வரவே வராது. மேக்ஸ் கண்டா கொஞ்சம் ஒதுங்கிடுவேன். பட் இவன் வந்து 2 இயர்ஸ்லேயே மேக்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பிரில்லியண்டான சைல்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் இவனை பார்த்து எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா, என்னோட டேலண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாங்க. அது வந்து வைரல் ஆகி கடைசியில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து இவன் செலக்ட் ஆனான். அங்கே வந்து இவன் தான் யங்கஸ்ட் பர்சன் டு பி இன் கான்வர்சேஷன் வித் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் மெசேஜ் வந்தது எங்கள் அம்மா அப்பாவுக்கு, அதாவது ஐசக் அப்படின்னு அவங்க பேரை வைங்களே, உங்கள் பையனோட பேர் அப்படி வைக்கல. ஏன்னா அடுத்த ஐசக் நியூட்டனே அவன் தான், சுபர்ண பாரி தான் அப்படின்ற அளவுக்கு ஆயாச்சு. வைக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா இக்னோர் பண்ணாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து அவ்வளோ தெரியல இவனோட டேலண்ட்ஸ்லாம். பட் டே பை டே சுபர்ண பாரியோட டேலண்ட்ஸ் பார்த்து 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 பேரை மாற்றிட்டாங்க. இப்போ கரண்டா சுபர்ணோ பாரியோட பேர் வந்து சுபர்ணோ ஐசக் பாரிங்க. இவனை ஷார்ட்டா சொல்லணும்னா ஐசக் நியூட்டன் ஆஃப் த 21st century கூட சொல்லலாம். அண்ட் ஐன்ஸ்டைன் ஆஃப் அவர் டைம் அப்படின்னு சுபர்ணோ பாரி பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் தி குளோபல் சைல்டு ப்ராடிஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த பீப்புளெலாம் சிறந்து விளங்குறாங்களோ ஒரு ஃபீல்டில், சே ஃபார் பெயிண்டிங்னு சொல்லலாம், இல்லை மாடலிங், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த மாதிரி எந்தெந்த ஆட்கள்லாம் வந்து எங்கே சிறந்து விளங்குறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே அலேக்காக கலெக்ட் பண்ணி அவங்கள பெஸ்ட்டுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்கங்க. ஸோ சுபர்ணோ ஐசக் பாரியும் இதில் செலக்ட் ஆகிட்டு January 2020 அன்னைக்கு இந்த த குளோபல் சைல்டு ப்ராடிஜி அவார்ட் அவன் வாங்கிட்டான். எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கைலாஷ் சத்யார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த குழந்தைங்களோட நலனுக்காக போராடியவர், அதனால அவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது. ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபர்ணோ ஐசக் பாரியை நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சுபர்ணோ பாரிக்கு அப்படியே பரிசு மேலே பரிசு குவிந்துட்டே போகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பாராட்டுகள். இப்போ அவன் ஒரு 8 வயசுலேயே ஒரு ப்ரொஃபஸர் ஆயிட்டான் வித் பெங்காலி அமெரிக்கன் ப்ராடிஜி. ரொம்ப ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும் நம்மளுக்குலாம். அண்ட் இப்போ கரெக்டாக லெக்சர்ஸ் கொடுத்துட்டுருக்கான் காலேஜஸ்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி நடத்தின்னு இருக்கான் நெப்போலியன் பற்றி. அண்ட் கால்குலஸ் 12th standard போர்ஷன்ஸ்லாம் அவன் எப்பயோ கம்ப்ளீட்டே பண்ணியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு எல்லா கான்செப்ட்ஸையும் இவன் வந்து டீட்டெயிலாக நடத்துகிறான். ஒரு 9 வயசு பையன். இப்போ கரண்ட்டாக அவனுக்கு 9 இயர்ஸ் ஆகுது. எனக்கு இவனோட கதையை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட் தான் மைண்டுக்கு ஞாபகம் வந்தது. அ ஃபேமஸ் கோட் ஆஃப் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்,
அவர் சொல்லியிருப்பாரு, த மெஷர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி அபிலிட்டி டு சேஞ்ச். இன்கேஸ் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியலையா உங்களை, இல்லை உங்கள் மென்டல் லெவலில் நீங்கள் வளர்க்கலையா, நீங்கள் இன்டெலிஜென்ட்டே கிடையாது, உங்கள் இன்டெலிஜென்ஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. பட் இவன் எவ்வளோ சம் சால்வ் பண்ணியிருந்தா ஒரு 8 வயசில் ஒரு ப்ரொஃபஸர் அளவுக்கு ஆக முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணும். அவனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும் போதே எல்லா சம்ஸும் கரெக்டாக வந்திருக்காது, ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பான், அதனால தான் இப்போ அந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் ஸ்டடீஸ் அண்ட் அதுலேருந்து கிடைக்கிற நாலேஜ் மட்டும்தான் நம்மளோட லைஃப் முழுக்க ட்ராவல் பண்ணும், எப்போதுமே நம்மளோட இருக்கும், அழிவே அழியாது. இன்கேஸ் நீங்கள் சொல்கிறீங்களா அவ்வளோ படிப்புலாம் என்னால் படிக்க முடியாது, எனக்கு வேற ஒன்றுத்து மேலே தான் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வேற ஒருத்தனா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஃபீல்டில் நீங்கள் சிறந்து விளங்கணுமோ அதுக்கு நீங்கள் பாடுபடணும். எனக்கு இந்த ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கா, நான் ஒரு ஆர்டிஸ்டாக வரணுமா, நான் இந்த ஃபீல்டு எடுத்துக்கிறேன், ஆர்டிஸ்டாக வரணும், அதுக்கு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, பண்ணிகிட்டே இருந்தால், முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுண்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆஸ் யூஷுவல் நான் கேட்குற மாதிரி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம்.